ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, நம்மளுக்கு வந்து இன்கேஸ் ப்ரெக்னென்சி கண்டி ஃபாஸ்ட்டாக நான் ஆகணும் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம எந்த டேட்டில் வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணால் ப்ரெக்னென்சி வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும், ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து என்னென்னா, சில பேருக்கு வந்து நிறைய பேர் என்னென்னா டேட் வந்து தள்ளி போகும், ஆனால் ப்ரெக்னென்சி வந்து செக் பண்ணாக்கா ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகாது, மிஸ்கரேஜஸ் ஆகிறது மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து 15 days வந்து எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும், ஆனாலும் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ அது வந்து எப்போ வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்சி வந்து ஆகணும்னா எந்த டேட் வந்து கரெக்டான டேட்டு, அதை பற்றி வந்து இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. பிகாஸ் என்னன்னாக்கா, நிறைய பேருக்கு வந்து பிசிஓடி தைராய்டு இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பட் இது கண்டு ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் வந்து சஜஷன் பண்ணுறது, ஸோ இதுதான். ஸோ என்ன டேட்டுனாக்கா, நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து 30 days சைக்கிள் இருக்கும், பீரியட் சைக்கிள். சில பேருக்கு வந்து 21 days இருக்கும், சில பேருக்கு வந்து 40 days இருக்கும், சில பேர் வந்து 2 months ஆகிறது கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னன்னா, இந்த பெஸ்ட் டைம் என்னென்னாக்கா 28-30 days இருக்கிற சைக்கிள் வந்து பெஸ்ட் பீரியட் சைக்கிளுங்க. பிகாஸ் அது வந்து நம்மளுக்கு இன்கேஸ் நம்ம கல்யாணம் ஆன உடனே வந்து ப்ரெக்னென்சி வந்து சீக்கிரமாக ஆகிடுவாங்க. சில பேர் என்னென்னா 21 days வந்து என்னென்னா அது வந்து ஆகும், பட் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, அது வந்து அதிகமாக வந்து மிஸ்கரேஜஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ 60 days ஆனால் என்னன்னாக்கா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாகுது. பிகாஸ் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட நான் பார்த்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து 2 months காவறவங்க இருக்காங்க, 21 days காவற சைக்கிள் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படின்னா ஆகும்னா நம்மளுக்கு வந்து அது ரெண்டுமே வந்து ராங்காக இருக்கும். 30 days தான் வந்து கரெக்டான பீரியட் சைக்கிள். சில பேர் என்னன்னாக்கா அந்த டைமில் வந்து நம்ம பீரியட்ஸ் ஆகணும், இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் மந்த் January 1st கண்டி உங்களுக்கு கண்டி பீரியட்ஸ் ஆகிருந்தாக்கா 14th day. ஸோ அந்த டைமில் கண்டி இன்டர் கோர்ஸ் கண்டி பண்ணாக்கா கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, 80-90% ஆஃப் த சான்சஸ் இருக்குது. அப்புறமா இன்னொன்றும் சொல்லுவாருமா, இன்கேஸ் நீங்கள் கண்டி இன்டர் கோர்ஸ் கண்டி அந்த டைமில் பண்ணுறதுக்கு என்னாக்கா, நீங்கள் வந்து பிஃபோர் 1 week வந்து ஈவன் மென் ஆச்சு கேர்ள் ஆச்சு பார்ட்டிசிபேட் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னாக்கா, ஸோ நீங்கள் வந்து அதிகமாக ஹீட்டாக வந்து சாப்பிட்றது, ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னாக்கா, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கண்டி ப்ரெக்னென்சி கண்டி கன்ஃபார்மாக பீரியட்ஸ் கண்டி டேட் தள்ளி போயிருந்தால் கூட அந்த டைமில் கூட நீங்கள் வந்து முருங்கைக்காய் சாப்பிட்றது, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. பிகாஸ் அதிகமாக கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருந்தால் கூட சில பேருக்கு வந்து வீக்காக இருக்கும், ஸோ ஹீட் பாடி இருந்ததுனாக்கா அந்த எக்ஸ் வந்து ஸ்டே ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து பீரியட்ஸ் ஆகிறது அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னாக்கா, இன்கேஸ் மென் கண்டி மீன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஸோ மென் கண்டி சிகார் குடிக்கிறது ஸோ அது போல் பழக்கம்தான் கூட ப்ரெக்னென்சிக்கு நிறையவே தள்ளி போக்குற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸு, ஸோ அந்த எக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்காதான், ஸோ அந்த டைமில் வந்து ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கும் அதிகமான மீன்ஸ் ரொம்ப கஷ்டமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 14-20 days கண்டி இந்த டைம் கண்டி பண்ணாக்கா, அந்த டைமில் வந்து 3-4 times கண்டி பண்ணாக்கா, அதுவும் அர்லி மார்னிங் வந்து பெஸ்ட் டைமை வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த டைமில் வந்து நம்மளோட கேர்ளோட எக்ஸும் சரி மென்னோட எக்ஸும் சரி நல்ல குவாலிட்டியாக இருக்குமா, ஸோ அந்த டைமில் வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து குழந்தைங்க நிற்கிறதே ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து ஈவன் நம்மள வந்து டாக்டர் கிட்ட கண்டி கவுன்சிலிங் போனாக்கா டாக்டர் வந்து சொல்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் சொல்லுவாங்க. ஸோ அப்புறமா தான் இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது தான் வந்து ஷேர் சொல்லுவாங்க, அப்புறமா தான் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஈவன் எனக்கு வந்து இன்னொரு டவுட் இருந்தது, ஃபஸ்ட்டு நான் கவுன்சிலிங் போகும்போது எனக்கு சொன்னாங்க, பட் ஹஸ்பண்ட்கே அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இது பல நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது குடிக்க, ஸோ இல்லைன்னா கூட பிகாஸ் அவங்க கண்டிப்பாக அது வந்து அட்வைஸ் பண்ணணும். ஸோ அதை அதுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் வந்து சிகரெட்டு மீன்ஸ் குடிக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ பிடிச்சிட்டேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.